வணக்கம் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையில வரக்கூடிய பொம்மைகள்ல நம்ம எந்த பொம்மையா இருக்கோம் எந்த பொம்மையா இருந்தா நமக்கு நல்லது மற்றவங்கெல்லாம் வேற எந்த பொம்மையா நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு நாட்டை ஆள்ற ராஜா கிட்ட ஒரு சிற்பி நாலு பொம்மையை கொண்டு போய் கொடுக்குறாரு உடனே ராஜா கோவமாக கேட்குறாரு நான் என்ன சின்ன குழந்தையா இதையெல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு அப்படின்னு கேட்டதும் சிற்பி சொல்கிறாரு இல்ல ராஜா இது நம்ம வருங்கால ராஜாவுக்கு அதாவது நம்ம இளவரசருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த பொம்மையிலலாம் நிறைய ஸ்பெஷலும் இருக்கு அப்படின்னு சொன்னதும் ராஜா கேட்குறாரு அப்படி என்ன ஸ்பெஷலு சொல்லுங்க கேட்போமே அப்படின்னு சொல்றாரு உடனே அவர் சொல்றாரு நாலு பொம்மையிலுமே ஒரு பக்கம் காதுல ஓட்டை இருக்கு இந்த தான் இந்த பொம்மையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலு அப்படின்னு சொல்றாரு அப்படியா அந்த ஓட்டையை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு ராஜா கேட்குறாரு உடனே அந்த பொம்மையை ராஜா கையில கொடுத்துட்டு ஒரு சின்ன செயினையும் கொடுக்குறாரு இதை வந்து அந்த பொம்மையோட காது வழியாக போடுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே ராஜாவும் அந்த பொம்மையோட காது வழியாக போடுறாரு அப்போ ஒரு காது வழியாக போன செயின்னு இன்னொரு காது வழியாக வந்துடுது அப்போது சிற்பி சொல்றாரு மனுஷங்கள்ல சில பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க இந்த காதில் வாங்கி அந்த காதில் அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து ரெண்டாவது பொம்மையும் கொடுத்து இதே மாதிரி அந்த காது வழியாக செயினை போடுங்க அப்படின்னு சொல்றாரு ராஜாவும் அதே மாதிரி பண்றாரு இந்த தடவை காது வழியாக போட்ட செய்யு வாய் வழியாக வந்துடுது உடனே சிற்பி சொல்றாரு மனுஷங்களில் சில பேர் இப்படிதான் இருக்காங்க இந்த காதுல வாங்கி உடனே அடுத்த நொடியே அதை வந்து வாய் வழியாக எல்லாருக்கிட்டையும் பரப்பி விட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து மூணாவது பொம்மையை கொடுக்குறாரு அதுலேயும் அதே மாதிரி காது வழியாக செயினை போட சொல்றாரு இந்த தடவை வந்து செயின்னு எந்த பக்கமும் வெளியவே வரல அப்போது சிற்பி சொல்றாரு இந்த மாதிரியும் சில பேர் இருக்கதா செய்கிறாங்க எதை சொன்னாலும் உள்ளேயே அப்படியே வச்சுக்குவாங்க வெளியவே வராது அப்படின்னு சொல்றாரு உடனே ராஜா அப்போ இந்த பொம்மை தானே சிறந்த பொம்மை அப்படின்னு சொல்றாரு உடனே அதுக்கு சிற்பி சொல்றாரு இல்லை ராஜா நீங்கள் நாலாவது பொம்மையில போடுங்க அப்படின்னு சொல்றாரு சரின்னு நாலாவது பொம்மையிலையும் காது வழியாக செயினை போடுறாரு ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்போ இந்த காது வழியாக போய் அந்த காது வழியாக வெளியே வந்துருச்சு உடனே செகண்ட் டைமும் போடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ காது வழியாக போடும்போது வாய் வழியாக வந்துருச்சு அடுத்து தேர்ட் டைமும் போடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த காது வழியாக போடும்போது செயின் வந்து வெளியே வரவே இல்லை அப்போ சிற்பி சொல்கிறாரு இந்த பொம்மை தான் சரியான பொம்மை நம்ம இவங்கள தான் நம்பலாம் இவங்களை நம்பி எதை வேணாலும் பண்ணலாம் எங்கே பேசணுமோ அங்கே பேசி எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்டு எங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கே அமைதியாக இருப்பாங்க அதனால இந்த நாலாவது பொம்மை தான் சிறந்த பொம்மை அப்படின்னு விளக்கம் சொல்கிறாரு இப்போ நீங்கள் எந்த பொம்மையாக இந்த நாலு பொம்மையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க இந்த நாலு பொம்மையில் மற்ற பொம்மைங்களா கண்டிப்பாக அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் யாராச்சும் இருப்பாங்க ஸோ அதனால் யார் எந்த பொம்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதில் நாலாவது பொம்மையா இருக்கிறதுக்கு மட்டுமே முயற்சி பண்ணுங்க மற்ற மூணு பொம்மையா இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் ஏத்துக்கிட்டு சகிச்சு வாழையும் பழகிக்கோங்க நம்ம அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி